இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் பங்கேற்ற தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள், தருமபுரியைச் சேர்ந்த வீர பெண்மணி சிவகாமி அம்மாள் மற்றும் உதகமண்டலத்தைச் சேர்ந்த வி ஒய் கங்காதரன் ஆகியோர் குறித்த செய்தி தொகுப்பை இப்பொழுது காணலாம். தமிழகத்தின் இசை அரங்குகளில் தெலுங்கு மொழியின் ஆதிக்கம் கொடிகட்டி பறந்த காலத்தில் நாடக மேடைகளில் தீன்தமிழ் பாடல்களை பாடி தமிழ் நாடக உலகில் ஒரு மறுமலர்ச்சியை தோற்றுவித்தவர் சங்கரதாஸ் சுவாமிகள். இவர் தூத்துக்குடி மாவட்டம் காட்டு நாயக்கன்பட்டி என்ற சிற்றூரில் 1867 ஆண்டு தாமோதரன் பிள்ளை பேச்சி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். தந்தையிடம் தமிழை கற்றுக்கொண்ட அவர் பாலதண்டாயுத பாணி சுவாமிகளிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்று தமது தமிழ் அறிவை வளர்த்து கொண்டார். அந்த காலத்தில் நாடகம் ஒன்றே பொழுதுபோக்காக கருதப்பட்ட நேரத்தில் பல்வேறு நீதி கதைகளை மக்களிடம் எடுத்து கூறுவது வழக்கம். இந்த நீதி கதைகளை மக்களிடம் கூறும் போது சங்கரதாஸ் சுவாமிகள் சுதந்திர வேட்கையை சேர்த்து இசை வடிவில் பல்வேறு விழிப்புணர்வு கருத்துக்களை மக்களிடம் பரப்பினார். டி கே சண்முகம் உள்ளிட்ட பலர் நாடக கலையை அவரிடம் கற்றனர். நாடக உலகில் ஆசிரியர்களுக்கெல்லாம் பேராசிரியராகவும் தமிழ் நாடக உலகின் தந்தையாகவும் போற்றப்படும் சங்கரதாஸ் சுவாமிகள் 1922 ஆண்டு காலமானார். தமிழ் நாடக கலையினுடைய தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடகத்துக்கு கிடைத்த பொக்கிஷம். இயற்கையிலேயே அவருக்கு வீரத்தின் தன்மை அவருக்கு அதிகமாக இருந்தது. அதனுடைய விளைவாக அவர் போடும் நாடகங்களிலும் அவர் ஒரு நீதி கதையை சொல்லுவதாக வழக்கமாக வச்சிருந்தார். ஒவ்வொரு நாடக முடிவுலையும் அவர் வந்து நீதி கதையை சொல்லுவார். நாடக தொடங்குவதற்கு முன்னால் அவர் வந்து நாடகத்தை பற்றிய நுணுக்கங்களையும் அந்த நாடகத்தின் நீதிக்கதையும் சொல்லுவார். அந்த நீதிக்கதைகளை சொல்லும் பொழுது சுதந்திர வேட்கையை உருவாக்குவார். மக்கள் மத்தியிலே சாதாரணமாக உட்கார்ந்திருந்தவர் கூட அந்த சுதந்திரத்துக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கினார் அவரது நாடகங்கள் மூலமாக. தருமபுரி மாவட்ட அன்னசாகரத்தைச் சேர்ந்த சிவகாமி அம்மாள் 90 வயதிலும் நாட்டு பற்று கொண்டவராக வாழ்ந்து வருகிறார். இவருக்கு 1.5 வயது ஆகும் போது இவரது குடும்பம் பிழைப்புக்காக மலேசியாவிற்கு சென்று அங்கு கோலாலம்பூரில் வசித்து வந்தது. சிவகாமி அம்மாளுக்கு 15 வயதான போது 1942 ஆண்டில் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக இந்திய தேசிய இராணுவத்தை சுபாஷ் சந்திர போஸ் கட்டமைத்தார். ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து போராட்ட களத்தில் நேதாஜி தனது படை மூலம் சுதந்திர போராட்டத்தை நடத்தினார். இதன் ஒரு பிரிவான பாலசேனா என்ற அமைப்பில் சிவகாமி அம்மாள் இணைந்து பணியாற்றினார். அப்போது ஆங்கிலேயர்களை எதிர்த்து நாடகங்களை நடத்தும் குழுவில் இணைந்து செயல்பட்டார். வீர வனிதா என்ற நாடகத்தில் ஜான்சி ராணியாக வேடமிட்டு சுதந்திர வேட்கையை மக்களிடம் ஓட்டினார். சிறு வயது என்பதால் நேதாஜியின் படை பிரிவில் இணைய முடியாமல் போனாலும் பாலசேனா அமைப்பில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் பணியாற்றி சுதந்திர விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அப்போது கோலாலம்பூரில் சிவகாமி அம்மாள் உள்ளிட்டோர் தங்கியிருந்த சமூக நல விடுதியை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியதை அடுத்து சொந்த ஊரான தருமபுரிக்கு தமது குடும்பத்தாருடன் திரும்பினார். சொந்த ஊர் திரும்பிய அவருக்கு உறவினர்கள் திருமணம் செய்து வைத்தனர். ஆனால் 2 ஆண்டுகளில் கணவர் உயிரிழந்ததை அடுத்து தற்போது வரை சிவகாமி அம்மாள் தனியாகவே வாழ்ந்து வருகிறார். ஆனாலும் அவரது இரத்த நாளங்களில் இன்னும் நாட்டு பற்று பரவி கிடக்கிறது. சிங்கப்பூர்ல அழிமை படையும் ஜாத்தியன் படை ஏற்படுத்திட்டு கூட நாங்கள் கோலாலம்பூர்ல எங்களுடைய கேம்ப்ல ஒரு நாடகம் படிச்சு நாடகம் ஆரம்பிச்சோம். அப்போ நேதாஜி எங்க நாடகத்தை வந்து பார்த்தார். அப்போ அந்த நாடகத்தை பார்த்துட்டு இந்த வெள்ளக்காரனை வந்து வெள்ளக்கார கேப்டனுக்கும் எனக்கும் சண்டை வந்து அவனை சாவத்துக்கு அவனுடைய டென்ட்ல இருக்கிற கொடியை பிடிங்க கீழே போட்டுட்டு நம்மளுடைய கொடியை நாட்டினான். சென்னையில் பிறந்து குன்னூருக்கு சென்ற சுதந்திர போராட்ட வீரர் கங்காதரன் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து 1942 ஆண்டு நடைபெற்ற வெள்ளையினை வெளியேறு இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டவர். குன்னூர் வண்டிப்பேட்டையில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்று வந்தே மாதரம் மற்றும் ஜெய்ஹிந்த் முழக்கம் விட்டதற்காக கைது செய்யப்பட்டு சிறை சென்றவர். குன்னூர் சிறையிலும் பின்னர் வேலூர் சிறைச்சாலையிலும் 1 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் அவர் பெற்றார். காந்தியடிகள் குன்னூர் வந்தபோது பர்லியரில் இருந்து குன்னூர் ஸ்டான்லி பூங்கா வரை நடைபெற்ற வரவேற்பு மற்றும் பஜன் நிகழ்ச்சிகளில் கங்காதரன் பங்கேற்றார்.
தேசப்பிதா காந்தியடிகள் மீது கொண்ட அளவில்லாத பற்றின் காரணமாக அசைவ உணவை தவிர்த்தவர். சைவ உணவை வலியுறுத்தும் வகையில் கோத்தகிரியில் நடைபெற்ற நாடகத்தில் பங்கேற்று அசைவ உணவை தவிர்க்குமாறு பிரச்சாரம் செய்தவர். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் 1950 அப்போதைய முதலமைச்சராக இருந்த காமராஜர் தியாகி கங்காதரனுக்கு ஓய்வூதியம் வழங்க ஆணை பிறப்பித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நீலகிரி மாவட்டத்தில் சென்னையில பிறந்து அங்கிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வந்து சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேல் இருந்திருக்கின்றார்கள். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் சேர்ந்து அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். நாங்கள் எங்கள் தந்தையின் வழியாகவே அவர் வந்து எப்பொழுதுமே பாரத் மாதாக்கு ஜே, அப்புறம் வந்தே மாதரம், எப்போதும் வந்தே மாதரம்ன்ற ஒருத்தர் சொல்வாரு.